ஆன்மீக பாதையில் இன்று இல்லாத ஒன்றுக்கு ஆசைப்பட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கான கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சிலருக்கு தேவைக்கு அதிகமாக பணம் இருந்தும் மனக்கவலை, மன இறுக்கம், மன உளைச்சலோடு இருப்பாங்க. இவங்க மனதளவில் எதை கண்டும் திருப்தி அடைய மாட்டாங்க. ஆனால் மகிழ்ச்சி அப்படிங்கிறது தேடி தேடி சேர்க்கிற பொருட்கள் கிடையாது. தேடிய செல்வம் அளவுக்கு அதிகமாக சேர்ந்தாலும் இறுதி காலத்தில் உடன் வராது. வாழ்க்கையில் திருப்தி இல்லாதவர்கள், முக்கியமாக இன்பங்களை இழந்து விடுகிறவர்கள் பேராசைக்கு முன்னுரை அளித்தால் அதுவே பேரழிவுக்கு காரணமாகிறது. ஒரு ஊரில் ஒருவன் நன்கு வியாபாரம் செய்து வாழ்ந்து வந்தான். அப்போது அந்த ஊரில் புதையில் இருக்கும் இடத்தை பற்றி வதந்தி பரவிக்கொண்டிருந்தது. ஆகவே அந்த ஊரில் உள்ளவர்கள் பாலைவனத்தில் நின்று தூரத்தில் இருக்கும் மலையை பார்த்து நிற்கும் பொழுது நமது நிழல் விழும் இடத்தில் புதையில் இருப்பதாக பேசிக்கொண்டனர். இதனை கேட்ட அவன் உடனே வியாபாரத்தை விட்டு புதையலை தேட பாலைவனத்திற்கு மறுநாள் காலையிலேயே சென்றான். தூரத்தில் இருக்கும் மலையை பார்த்து நின்று அவன் நிழல் விழும் இடத்தில் குழியை தோண்ட ஆரம்பித்தான். அதுவரை வியாபாரத்தின் மீது முழு கவனம் செலுத்திய அவன் புதையல் மீது கவனம் செலுத்த ஆரம்பித்தான். புதையலை பெறுவதற்காக காலையிலிருந்து நிழல் விழுந்த இடத்தில் தோண்டி கொண்டிருந்தவனது நிழல் மாலையில் காலடிக்குள் வந்துவிட்டது. அதனால் ஏமாற்றம் அடைந்தவன் அழுது புலம்பிக் கொண்டு இருந்தான். அப்போது அந்த வழியாக வந்த துறவி ஒருவர் அவனுடைய செயலை கண்டு சிரித்து கொண்டே அவனை பார்த்தார். பின் அவனிடம், உன்னிடம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ்வதை விட்டு இல்லாத ஒன்றுக்கு ஆசைப்பட்டால் துயரம்தான் ஏற்படும் என்றார். ஆம், இது உண்மைதான். பொருளாதாரம் மட்டுமே ஒரு மனிதனுடைய வாழ்வை நிறைவு செய்யாது. குடிசையில் வாழ்ந்து கூழை குடிப்பவர்கள் மகிழ்வுடன் வாழ்கிறார்கள். அவர்கள் பொருளாதார நிறைவை பொருட்படுத்தாது, மனநிறைவோடு வாழ்கிறார்கள். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்ந்தால் அதுவே வாழ்வுக்கு சுகம் தரும் திறவுகோல். இந்த கதையின் மூலமாக அந்த வியாபாரி தான் செய்கின்ற வியாபாரத்தை விற்று பேராசையினால் குழிதோண்டி தன்னுடைய வாழ்வையை புதைச்சிக்கிற மாதிரி அமைந்துள்ளது இந்த கதை. நன்றி.